ஹலோ கோஸ்டிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளிக்கு நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு நேரம் தீபாவளியெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை பாதி பேர் எப்போயே கிளம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஊருக்கு போனவங்க எல்லாருமே சேஃபாக திரும்பி வாங்க, அண்டு உங்களுக்கு தீபாவளி நல்ல விதமாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும், இல்லை மெயிலில் இருக்கட்டும், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளில் இருக்கட்டும், இது நாள் வரைக்கும் டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் வந்துட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அதுவே ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கூட நிறைய தடவை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு ஹாரர் மூவி பார்த்த எஃபெக்ட் இருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு ஹாரர் மூவி பார்க்க போன இடத்துல ஒருத்தருக்கு அமானுஷம் நடந்திருக்குது. அரண்மனை 4 படம் பார்த்துட்டு நைட் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் நடந்த ஒரு அமானுஷம் அவரோட வாழ்க்கையவே திருப்பி போட்டிருக்கு. அதை பற்றி தான் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு கதைனே சொல்லுவாங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற த்ரில்லிங்கான ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணவர் கிருஷ்ணாங்க. அவரோட ஒரிஜினல் நேமே கிருஷ்ணா தான், அதை மென்ஷன் பண்ண சொன்னாரு. கிருஷ்ணாக்கு அருப்புக்கோட்டையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாகவே கிருஷ்ணாங்கிறவருக்கு மூவினாலே ரொம்ப பிடிக்குமாங்க. எந்த புதுப்படம் வந்துட்டாலும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஷோ, அப்படி இல்லைன்னா நைட் ஷோ போகிறது வழக்கமாகவே இருந்திருக்குது அவருக்கு. அதுவும் பேய் படங்கள்னால் சொல்லவே வேணாம், அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போவாங்களாம். கிருஷ்ணாவுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி மட்டும்தான். அப்பா, அம்மா, தங்கச்சி, கிருஷ்ணா, இவங்க 4 பேர் தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட வீடுமே சொந்த வீடு தானாங்க. கிருஷ்ணாவுக்கு சின்ன வயசுலேருந்தே பைரவர்னால் ரொம்ப பிடிக்குமாங்க. அதுக்கு காரணம் கிருஷ்ணாவோட அம்மா. ஏன்னா கிருஷ்ணாவுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த சனி தோஷம், அந்த தோசம், இந்த தோசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட தோசம் இருந்திருக்குது. அப்போது அவங்க வந்து ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பைரவருக்கு வந்து விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே பைரவருக்கு வந்து அவர் போய் விளக்கு போட்டு எதனா வேண்டுனார் அப்படின்னா அவருக்கு உடனே கிடச்சிருமா. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வந்தப்போ பைரவர்கிட்ட போய் வேணும்னா எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிருஷ்ணாவுக்கு எப்பயுமே உண்டு. கிருஷ்ணாவோட தங்கச்சிக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, ரெண்டு பேருமே ஒரே கேரக்டராங்க. என்னன்னா, இந்த மாதிரி சாமி விஷயத்துலையும் சரி, இல்லை இந்த பூதம், பேய், ஏவல், சூனியம் இதிலலாம் எதுலையுமே நம்பிக்கை கிடையாதான். ஆனால் கிருஷ்ணாவும் அவங்க அம்மாவும் அப்படியே ஆப்போசிட்டுங்க. வாரத்துக்கு 4 கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் ஆங்க இவங்க ரெண்டு பேருமே, கிருஷ்ணாவும் அவங்க அம்மாவும். ஆனால் அவங்க அப்பாவும் தங்கச்சிக்கும் கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது, சாமி அவ்வளோதான். ஆனால் இவங்க அளவுக்கு வந்து பக்தின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாதான். கிருஷ்ணாவுக்கு சின்ன வயசுலேருந்தே பைரவர் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அகிலன் அப்படிங்கிற அவரோட நண்பரையும் பிடிக்குமாங்க. கிருஷ்ணாவும் அகிலனும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. கிருஷ்ணா தான் அங்கே சூப்பர்வைசராகவும் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட் இருக்கு. வீட்டுக்கு தெரியாமல் கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போன காலங்கள் போய் வீட்டுக்கு தெரிஞ்சே இப்போ சினிமாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் அரண்மனை 4 வந்து டிக்கெட் எடுத்து வச்சிருக்கிறாரு அகிலன். கிருஷ்ணாவும் அகிலனும் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டாங்க, மச்சான் அன்னைக்கு நைட் ஷோ போகிறோம்னு சொல்லிட்டு. நைட்டு 1:30 இருக்குமாங்க. கிருஷ்ணா அகிலனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு கிருஷ்ணாவோட வீட்டில். கிருஷ்ணாவோட வீடை தாண்டி தான் அவங்க தியேட்டருக்கு போகணுங்கிற காரணத்தினால அகிலன் தான் வந்து இவரை பிக்கப் பண்ணிட்டு போவாராம். அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டுமே கிருஷ்ணா அகிலனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க அப்பா கேட்குறாரு, என்னப்பா அகிலன் இன்னும் வரலையா? ஆமாப்பா இன்னும் வரலப்பா. என்ன ஷோக்கு டைம் ஆகுதேப்பா, இன்னும் வரலன்னா எப்படி, நீங்கள் அவசர அவசரமாக போகாதீங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவசர அவசரமாக ஓடுறேன்னு எங்கேயும் விழுந்துடாதீங்கடா, படத்துக்கு இன்னொரு 20 தான் இருக்குது, அகிலன் இன்னும் வரல. இப்போ கிருஷ்ணா அகிலனுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாரு, ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குதுங்க. கிருஷ்ணாவோட அப்பா மறுபடியும் கேட்குறாரு, என்னப்பா ஃபோன் பண்ணி பார்த்தியா, இன்னும் காமன் நேரம் தான்ப்பா இருக்குது, எப்படிப்பா போவீங்க? இல்லைப்பா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், சுவிச் ஆஃப்னு வருதுப்பா. சரி ஓகேப்பா, இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கும்போது வெளியே காலிங் பெல் சத்தங்கிட்டு இருக்குதுங்க. யாருன்னு சொல்லி போய் பார்த்தா அகிலனோட அப்பா. அங்கிள், அகிலன் எங்கள் அங்கிள், ஃபோன் போட்டால் சுவிச் ஆஃப்னு வருது, நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன என்னாச்சு அவனுக்குன்னு சொல்லி இவருக்கு பதட்டத்தோட கேட்டிருக்கிறாருங்க கிருஷ்ணா. அகிலனோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்களாங்க, அதுக்கு அவசர அவசரமாக அவங்க அப்பாவால் போக முடியாதுங்கிற காரணத்தினால அவங்க பையனை அனுப்பியிருக்கிறாரு. ஃபோன் வேறு சார்ஜ் இல்லைன்னு சொன்னான்ப்பா, ஒருவேளை மேபி அதனால் கூட சுவிச் ஆஃப் ஆகிருக்கலாம், உங்ககிட்ட இந்த 2 டிக்கெட்டையும் கொடுக்க சொன்னான், டிக்கெட் வேஸ்ட் ஆகிருப்பது, அவனை போயிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்ப்பா, அதனால தான் நான் கொடுக்க வந்தேன், சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸில் ஏறிட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டு அப்புறமா
கூப்பிட்றேன்னு சொன்னான்ப்பா, எனக்குமே ஃபோன் வரல, நானும் ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் தான் வருது. இந்தாப்பா டிக்கெட்டு, நீ படத்துக்கு போயிட்டு வா, எப்படினாலும் கால் பண்ணுவான், நைட்டு சார்ஜ் போட்டோ இல்லை மார்னிங் கூட உனக்கு கூப்பிடுவான்ப்பா. இப்போ கிருஷ்ணாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு ஏதோ தடங்கள் மாதிரி இருக்குது, வேணாம்ப்பா நீ அவன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமே நீங்கள் ரெண்டு பேருமே போங்க படத்துக்கு, நீ தனியாக போக வேணாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க, அவன் என்னை நம்பி கொடுத்துருக்குறான், ரெண்டு டிக்கெட் கொடுத்துருக்குறான், அவனாலையும் வர முடியலை, நானாச்சும் போகணும்ல, பாவம் அவங்க அப்பா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு, அதுக்கு மரியாதையாச்சும் கொடுக்கணும்ல, மரியாதை கொடுக்குற மரியாச்சும் நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாருங்க. கிருஷ்ணா அவரோட அப்பாவை கூப்பிட்டுருக்காரு, இல்லைப்பா எனக்கு காலையில் வேலை இருக்குது என்னால் வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வா. கிருஷ்ணாவோட தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவனை சின்ன பையனாப்பா, வேலைக்கு போகிறான், இன்னொரு ஒரு வருஷத்தில் கல்யாணமே ஆக போகுது அவனுக்கு, அவன் எறும்பு மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறான், அவனை போக சொல்லுங்கப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா, இதனால் நான் தான் ஃபோன் வச்சிருக்கிறேன்ல, அன்டைமில் போகிறனால நம்ம ஊருக்குள்ளே தானேப்பா போயிட்டுருக்கிறேன். ஏன்னா இவங்க ஊர் அருப்புக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, இந்த தூத்துக்குடி பைபாஸ் போகுமா, அந்த தூத்துக்குடி பைபாஸை ஒட்டி ஒரு கிராமம் தான் இவங்க இருக்கிறது, அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளே வரணுமா, அதாவது இவங்களோட வீட்டிலேருந்து பைபாஸை தாண்டி தான் ஊருக்குள்ளே வரணுமா, மறுபடியும் ஊர்லேருந்து ரிட்டர்ன் போகும்போதும் அதே பாதையில் தான் வரணும் இல்லையா, அதனால தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் பயப்படுறாங்க, அன்டைமில் எதுக்கு பைபாஸில் வந்துட்டு நீ தனியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கிருஷ்ணாவுக்கு ஒரே மைண்டு தாங்க, நான் படத்துக்கு போகிறேன், டைம் ஆயிடுச்சு, இன்னும் காமன் நேரம் தான் இருக்குது, நீங்கள் பேசியே காமன் நேரம் ஆக்கிடுவீங்க போலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாருங்க பைக் எடுத்துகிட்டு. எப்போவுமே கிருஷ்ணா வீட்டுக்கு வெளியே வந்து நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்குமாங்க, அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்குலாம் வந்து இவர் எப்போயுமே ஃபீட் பண்ணுவாராம், நைட் ஆனாலே பிஸ்கட் போடுறது இல்லை எதனா ஒன்று சாப்பாடு போடுறதோ எதனா ஒன்று ஃபீட் பண்ணிட்டு தான் இவரோட வேலைக்கே போவாராங்க. அன்னைக்கு டைம் ஆயிடுச்சுங்கிறனால இவர் பாட்டுக்கு ஃபீட் பண்ணாமல் பைக் எடுத்துருக்கிறாரு. ஒரு 3 ஸ்ட்ரீட் டாக் என்ன பண்ணியிருக்குன்னா, இவரை பார்த்து குழச்சிக்கிட்டு பைக்கு முன்னாடி வந்து நின்று குழச்சிக்கிட்டே இருந்திருக்குதுங்க, அதாவது இவர் அந்த இடத்த விட்டு நகர விடாமல் ஒரு மாதிரி வழிமறைச்சு நிற்கிதுங்க. கிருஷ்ணாவுக்கு கோபம், ஏய் டெய்லி சாப்பாடு போடுவேன்ல, அப்பா இருக்கிறார் அப்பா போடுவார், இப்போ ஏன் எனக்கு வழி விடுங்க முதல்ல. இப்போ கிருஷ்ணாவோட மைண்ட் செட்டில் நம்மளே இருந்தாலும் என்னங்க பண்ணுவோம், டைம் வேறு இல்லை, தனியாக போகிறோம், அதுவும் பைபாஸை தாண்டி போகணும், இந்த நாயங்க வேறு குறுக்கு வந்து நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரைஸ் பண்ணிவிட்டு திட்டிக்கிட்டே போயிட்டாராங்க. ஸோ கிருஷ்ணா அவரோட வீட்டிலேருந்து பைக்கில் தனியாக அந்த பைபாஸை கிராஸ் பண்ணுற இடத்துல ஒரு பொண்ணு லிஃப்ட்டு கேட்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணை இது நாள் வரைக்குமே அவர் வந்து அவரோட ஊர்லேயோ இல்லை அவர் வீட்டு பக்கத்துலேயோ பார்த்ததே கிடையாதான். அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா, சுடிதார்லாம் போட்டு தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சு, தம்பி கொஞ்சம் அந்த பக்கம் ட்ராப் பண்ணிடுறேமான்னு தம்பின் தான் பேசுகிறாங்க, ரொம்ப தன்மையாக பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க ஊர்லேருந்து அந்த அருப்புக்கோட்டைக்கு உள்ளே போகிற இடத்துல பைபாஸை தாண்டதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு லிஃப்ட்டு கேட்டிருக்கிறாங்க, தம்பி என்னைய கொஞ்சம் அந்த பக்கம் விட்டுறியாப்பா, ஊருக்கு எல்லையில் விட்டுறியாப்பா, அந்த எல்லையில் நான் இறங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு என்னடா இது, இன்னைக்கு படத்துக்கு புக் பண்ணோம், அக்கில் என்னடானா யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஊரை விட்டு போயிட்டான், அப்பாவை என்னடானா போகாத எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் கொஞ்ச நேரம் வேஸ்ட் பண்ணிட்டாரு, டாக்ஸ் என்னன்னா வெளியே இன்னைக்கு ஒரு நாள் ஃபீட் பண்ணலன்னொடனையும் நம்மளை வெளியே போடாமல் அதுங்களும் மறியல் பண்ணிட்டு இருக்குங்க, இப்போ ஹெல்ப் பண்ணுங்க, என்னை போகிற வழியில் ட்ராப் பண்ணுங்கன்னு ஒரு பொண்ணு வர கேட்குது. இதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே கிடையாதாங்க அவருக்கு. ஸோ அவருக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை, வாங்கக்கா உட்காருங்கக்கான்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சு அந்த பைபாஸை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ரோட்குள்ளே போயிருக்கிறாருங்க. அந்த ரோடு எப்படி இருக்குன்னா, ஒத்தையடி பாதையாம் இப்பயுமே இருக்குதாங்க, அந்த அருப்புக்கோட்டையில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும்னு சொன்னார். அந்த ஒத்தையடி பாதையில் போகும்போது போஸ்ட் லைட்லாம் எல்லாமே எல்லோ லைட் தானா, அந்த எல்லோ லைட்டில் பாதி தூரத்துக்கு வந்து லைட்டே இருக்காதாங்க, சில இடத்துலலாம் ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குமா. அந்த ரோட்டில் இந்த அக்காவை பின்னாடி யாருனே தெரியாத ஒரு அக்காவை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இப்போது கிருஷ்ணா போயிட்டுருக்குறாருங்க. ரோடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க, எந்த லாரி பஸ்ஸு ஒரு பைக்கு எதுவுமே போகலையா, அன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போயிட்டுருக்குறாங்க பைக்கில், இவங்க பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க எதுவுமே பேசாமல் வராங்க. இப்போ கிருஷ்ணா வந்து அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துருக்குறாரு, அக்கா நீங்க எந்த ஊரு, நான் உங்களை பார்த்ததே இல்லையே, ஏன் நீங்க அந்த பக்கம் வந்து நின்னீங்க, எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு வந்து பஸ்ல இறக்கி விட்டு போயிட்டாங்களா, மாறி கீறி ஏறிட்டீங்களா நான் பஸ்ல, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, அதான் கேட்டேன் நீங்க எந்த ஏரியான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா நான் ஏரியாக்கெல்லாம் புதுசு இல்லை, நான் 5 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன், நான் தான் உன்னை பார்த்ததே இல்லை, நீ எந்த ஊருப்பா நீ எந்த ஏரியாப்பாங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தாங்க இருக்கிறேன், என் சொந்த ஊரே இது தான், எது எப்படியோக்கா இந்த மாதிரி அன்டைம்லலாம் வந்து நிற்காதீங்க, அதுவும் பைபாஸில் நிற்காதீங்க, ரொம்ப மோசமான ஏரியா அது, ஆக்சிடென்ட்லாம் நிறையா நடக்கும், ஸோ அன்டைமில் இந்த மாதிரி வராதிங்க, உங்களோட வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா என்னன்னு தெரில, நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு வாங்க, துணைக்கு கூப்பிட்டு வாங்க, இந்த மாதிரி தனியாலாம் வந்து நிற்காதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறமா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும்போது, ஏன் போதும்ப்பா நிப்பாட்டுப்பான்ட்டுருக்குறாங்க. இவரும் ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கிறாரு. நிப்பாட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லையாங்க, ஒரு மாதிரி இருட்டாக இருந்திருக்கு அந்த ஏரியாவில், வீடுகளோ இல்லை அந்த ஒரு ஏரியானே சொல்ல முடியாது, தூரத்தில் எங்கேயோ ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளுக்குள்ளே ரோட்லேருந்து இறங்கி உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு லைட் எரியுதாங்க.
ஒரு அங்கனக்குள்ள ஒரு ஏரியா மாதிரி தெரியுதான், ஃபுல்லாகவே அங்கனக்குள்ள லைட் எரிஞ்சிட்டு இருந்துருக்குது. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லையா? அங்கே அவங்க இறங்குன இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லைக்கா. என்னக்கா மறுபடியும் இதே மாதிரி இறங்குறீங்க? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, நான் மூவிக்கு போயிட்டு இருக்கிறேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. யாரையும் வர சொல்கிறீங்களா? இல்லைனா நிற்கவா நான்? எனக்கு மொதல் கால் மணி நேரம் போனால் கூட பரவாயில்ல, பாவத்தை உங்களை ஏற்றிட்டு நான் இங்கே வரைக்கும் வந்து விட்டுட்டேன், இன்னும் பத்திரமா விடலன்னா எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குங்கன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்ல, அவங்க இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு போ, நீ உன் வேலையை பாரு, உனக்கு வேலை இருக்குல்ல போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாங்க. இவர் பைக்கில் போயிட்டே இருக்கும்போது சைடு மிரரில் பார்த்துருக்கிறாரு, அவங்க அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கிறாங்களாம். அந்த இறங்கி கூட போலையாம். சரி ஓகே, யாருனா வருவாங்க போல, நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு வரும் படத்துக்கு போயிட்டாருங்க. இப்போ படத்துக்கு போன கிருஷ்ணா அதே ரூட்டில் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது மணி 1:30 அங்க நைட்டு, சரியான மழையாங்க. ரிட்டர்ன் வரும்போது வேணாம் நம்ம அங்கே தேட்டர்லேயே நின்றலான்னு பார்த்தா உள்ளே இருக்கிறவங்கலாம் விரட்டி இருக்கிறானுங்க. ஓரமாக போங்கப்பா, நாங்கள் தேட்டரை முன்ன நீங்கள் வெளியே நின்றுக்கங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பினதுக்கப்புறமா சரி நனைஞ்சிட்டோம், பாதி நனைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்குமே மலையில் நனையிறதுனா ரொம்ப பிடிக்குமாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி நேரத்தில் காரணம் சொல்லிக்கலாம் இல்லையா. அந்த கொற்ற மலையில் நைட்டு 1:30 நைட் ஷோவை முடிச்சுட்டு கிருஷ்ணா வந்துட்டு இருக்கும்போது எங்கே அந்த அக்காவை இறக்கி விட்டாரோ அதே இடத்துல மலையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த அக்கா நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணா 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அந்த அக்காவை பார்த்துடுறாருங்க. அங்கனுக்குள்ளே நிற்கிறாங்கங்கிறது தெரியுது, ஆனால் இவருக்கு ஞாபகம் இல்லை. ஆல்ரெடி ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி இறக்கி விட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இல்லை. இவர் படம் பார்த்துட்டு இவர் வேற ஒரு மைண்ட் செட்டில் வராரு. என்னடா அது, அன் டைமில் இங்கே அங்கே வேற லைட்டும் அந்தளவு கிடையாதாங்க. லைட்டாக ஒரே ஒரு அந்த எல்லோ பல்பு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்குமோ. இந்த மழை பெய்யறனால கரண்ட்டு போய் அந்த எல்லோ பல்புமே அங்கே கிடையாது. இவரோட பைக் வெளிச்சத்தில் தான் அங்கே யாரோ நிற்கிறாங்கங்கிறது மட்டும் தெரியுது. இவர் இறக்கி விட்ட அக்காங்கிறது இவருக்கு தெரியலைங்க. வழக்கம் போல் ஹெல்பிங் சென்ஸில் நிப்பாட்டியிருக்கிறாரு. என்னாச்சுங்க, யாருங்க நீங்கள், என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அக்கா திரும்பி நின்று இருந்துருக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இங்கே நிற்கிறீங்க, அன் டைமில் மழை பெஞ்சிகிட்ருக்கு, எங்கே ட்ராப் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கொற்ற மலையில் அந்த அக்கா பின்னாடி ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து இறக்கி விடுற இடம் வரைக்கும், அதாவது இவர் எங்கே பிக்கப் பண்ணிட்டு வந்தாரோ, எங்கே அந்த அக்கா வந்து ஹெல்ப் கேட்டாங்களோ, அதே பைபாஸில் அதே இடத்துல இங்கே நிப்பாட்டுங்க தம்பின்னு சொல்லும் போது தான் அவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிருக்குதுங்க அந்த கொற்ற மலையில். ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த மழை அதிகமாக பெய்கிறனால இவருக்கு வந்து ஹெல்மெட்டும் இல்லை, மழை சட்டு சட்டு சட்டுன்னு கண்ணிலலாம் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப மழை பெய்யும் போது நம்மளால் சரியாக பார்க்கக்கூட முடியாது. அந்த கண்டிஷனில் தான் இவர் வந்திருக்கிறாரு கூப்பிட்டுட்டு அந்த அக்காவை. ஸோ இவர் பிக்கப் பண்ணும்போது இவருக்கு தெரியலை, நம்ம ஆல்ரெடி ஒரு அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இடத்துல இறக்கி விட்டு போனவங்க தான் மறுபடியும் அங்கேருந்து இதே பாயிண்டில் வந்து இறங்குறாங்கங்கிறது கிருஷ்ணாவுக்கு தெரியவே தெரியாதுங்க. அவரால் உணர முடியுது இது வந்து ஒரு ஹியூமனே கிடையாது, அதாவது இது ஒரு மனுஷியே கிடையாது, இது யாரோ. ஏன்னா அன் டைமில் ஒரு பைபாஸில் யாருமே இல்லாத இடத்துல ஒரு பொண்ணு லிஃப்ட்டு கேட்குது, தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஏரியாலையும் பார்த்தது கிடையாது. சின்ன வயசுல அதே ஊர்ல பிறந்து அதே ஏரியால வளர்ந்துட்டு இருக்க ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் டிராப் பண்ணும்போது கூட அவருக்கு சந்தேகம் கிடையாது. இப்போ அந்த கொற்ற மலையில அந்த அக்கா கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இவர் எதுவுமே பேசலையாங்க, வண்டியை முறுக்கிட்டு போயிருக்கிறாரு. ஒரு என்னக்கா நீங்கள் போயிடுவீங்களா, முதல்ல விசாரிச்சார் இல்லையா, நீங்கள் யார் அன் டைமில் நிற்காதீங்கன்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணார் இல்லையா, அவங்க நான் பார்த்து போய் நீ போப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இந்த தடவை எதுவுமே கேட்கல, அவங்கள இறக்கி விட்ட உடனே வண்டி முறுக்கிட்டு போயிருக்கிறாருங்க வீட்டுக்கு. ஸ்பீடு பிரேக்கர் பள்ளம் சகதி எதையுமே பார்க்காம மனுஷன் அழுத்திட்டு போயிருக்கிறாப்புல 100ல். மழை வேற பெய்யுது, கிருஷ்ணா எப்படி வீட்டுக்கு வருவானோங்கிற அந்த ஒரு பயத்திலேயே கிருஷ்ணாவோட அப்பாவும் அம்மாவும் வெளியே தான் உட்காந்துருக்காங்க. அவங்க தங்கச்சி ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கேட்டை வந்து உள்ள லாக் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பாவும் உள்ள உட்காந்துருக்காங்க. இவர் வந்த ஸ்பீடுக்கு ஸ்கிட் அடிச்சு இவங்க வீட்டுக்கு முன்னாடி விழுந்துருக்காருங்க. விழுந்து கையில கல்லெல்லாம் சிராச்சு ஒரு மாதிரி ரத்தமா வந்துருக்குது. கிருஷ்ணாவோட அப்பாவும் அம்மாவும் பதறி போய் வெளியே ஓடி வந்து பார்த்தா கிருஷ்ணா வந்து கீழே விழுந்து கிடக்குறாருங்க. அவரை தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு என்னப்பா அதனால அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்திருக்குது. கிருஷ்ணா எதுனாலும் மறைக்காம சொல்லுப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா ஒன்றும் இல்லை, நீங்கள் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, தியேட்டர்ல இருந்து கிளம்பும்போது அங்கே மழையே இல்லைப்பா, லைட்டாக தான் தூரிக்கிட்டு இருந்துச்சு, சரி நம்ம இதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், பாதியில் மழை அதிகமாக பிடிச்சனால நான் கொஞ்சம் வேமா வந்துட்டேன்ப்பா, சாரிப்பா அப்படின்ட்டு இருக்காரு. சரிப்பா இதுக்கப்புறம் வந்து நீ இவ்வளோ ஸ்பீடெல்லாம் வராதப்பான்னு சொல்லி அவரை கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி கிருஷ்ணாவும் அவரோட ரூம்குள்ளே போய் தூங்க போயிட்டாருங்க. ஆனால் பெற்றவங்களுக்கு பசங்களை பற்றி நல்லா தெரியுங்க, அவங்களோட ஐபால்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க
அவங்க பொய் சொல்றாங்களா இல்ல உண்மை சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் கிருஷ்ணாவோட அப்பாவும் அம்மாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் ஏதோ ஒன்னு மறைக்கிறான், ஆனா நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், சரி விடு அவனாவே சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஆனா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்திருக்காருங்க. அம்மா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க, பைரவர் இருக்கிறாரு பாத்துப்பாரு, அவனுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டு இவங்களுக்குமே சரியான தூக்கம் இல்லையாங்க, ஒரு மாதிரி இவங்க பெற்றவங்க மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த உறுத்தலோடையே நைட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. கிருஷ்ணாவுக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லையாங்க, ஒரு மாதிரி மண்டைகளை ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. யார் அவங்க? அவருக்கு வந்து தெரியுது இது வந்து ஹியூமன் மட்டும் கிடையாது, இது ஏதோ ஒரு அமானுஷ்யம்தான். இத்தனை நாளாக அகிலனுமே சொல்லிட்டு இருந்திருக்கிறார் அவர்கிட்ட, டே அன்டைமில் வந்து நம்ம இப்படிலாம் வந்துட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி அகிலனும் அவரும் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து இவரை ப்ராங்க் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாராங்க. டே இந்த இடத்துல தான்டா ஒரு ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்க, எங்கள் அப்பாலாம் சின்ன வயசில் இந்த ஏரியா சைடு வரும்போது இதெல்லாம் சுடுகாடாண்டா, இப்போலாம் பார்த்தா பாடுறா எவ்வளோ பெரிய ஏரியாவாயிருச்சுன்னு பாடுறா, இருந்தாலுமே இங்கிட்டலாம் நிறைய அலையுதாண்டா, அன்டைமில் தனியாகலாம் இந்த பக்கமே வரக்கூடாது மச்சான்னு சொல்லிட்டு அவர் பேசின அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு ஞாபகம் வந்து அகிலனுக்கு கால் பண்ணுறாருங்க. அகிலனுக்கு இப்போ ரிங்கு போகுது, நைட்டு ஒரு 3 மணிக்கு, அதாவது விடிய காலையில் 3 மணிக்கு அகிலனுக்கு கிருஷ்ணா ஃபோன் பண்ணுறாரு, அவரும் எடுக்கிறாரு, ஃபஸ்ட் ரிங்லேயே எடுக்கிறாரு. டேய் நல்லவனே நீ தூங்கலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மச்சான் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுடா, நீ சொன்ன தெரியுமா அந்த ஏரியா சைட்லாம் போகாதரா, தனியாக வந்தோன்னா ஒரு மாதிரி இருக்குண்டான்னு சொன்னல, அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அக்கா வந்து என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க மச்சான், அந்த பைபாஸில் நான் இறக்கி விட்ட இடத்துலேயே நின்றுட்டு இருக்கிறாங்க, நான் ரிட்டன் வர வரைக்கும் மறுபடியும் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு நான் இங்கே வந்து இறக்கி விட்டேன். என்னடா சொல்கிற, யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க லிஃப்ட் கேட்டால் நீ ஏண்டா கொடுக்குறேன்னு சொல்லி அவர் திட்டிருக்கிறாரு. டேய் நீயே யோசிச்சு போகிற, அன் டைமில் ஒரு பொண்ணு அதுவும் தம்பி எனக்கு லிஃப்ட் கொடுப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொன்னால் நீ அந்தமாதிரி பண்ணவே இல்லை மச்சான்னா, நான் பண்ண மாட்டேன் மச்சான் எனக்கு தெரியும் அந்த ஏரியா பற்றி, நான் உங்ககிட்ட சொல்லியுமே நீ ஏன்டா இப்படி இருக்கிற, சரி விடுறா ஒன்றும் இல்லைடா ஒன்றும் ஆகலைல, நீ சேஃப்டியாக தானே இருக்கிற அப்படின்ற, நான் சேஃப்டியாக தான்டா இருக்கிறேன், என்ன கொஞ்சம் பயந்துட்டேன் மச்சான், வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டேன், மழை வேற கொஞ்ச நாளாக வலுக்கி விட்டு கையெல்லாம் பிளட் ஆயிடுச்சுடா அப்படின்றாரு. ஏய் சேர்றா ஓகேடா எல்லாம் ஓகே தானே, நான் வந்துடுவேன் 2 நாள் வந்துடுவேன் ஊருக்கு, கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கும்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணுறாருங்க. இவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கப்புறமா தான் இவருக்கு கொஞ்சம் பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. இதுதாங்க உண்மை, நமக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமாக இருந்தாலும் சரி யாராச்சும் ஒருத்தர்கிட்ட அதை ஷேர் பண்ணுற வரைக்கும் நமக்கு மனசுக்குள்ளே போட்டு அதை அழுத்தி அழுத்தி நமக்கு ப்ரெஷர் கொடுத்து இன்னுமே பிபி அதிகமாகும். அதுக்கு இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர்கிட்ட சொல்லிடணும். அதைத்தான் கிருஷ்ணாவுமே பண்ணியிருக்கிறாரு. வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுதம் அடிப்பாராங்க அவர். கிருஷ்ணாவோட வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான். கிருஷ்ணாவோட அம்மா அப்பா தங்கச்சி 3 பேருமே கீழே 2 ரூம் இருக்குது, தங்கச்சிக்கு 1 ரூம் தனியாக கொடுத்துட்டாங்க, அப்பா அம்மா 1 ரூம், மேலே மாடியில் வந்துட்டு இவருக்குன்னு தனியாக 1 ரூம் இருக்குதான், அதுக்கு மேலே தான் மொட்டை மாடியாங்க. ஸோ கிருஷ்ணா யாருக்கும் தெரியாமல் அவரோட ரூம் ஜன்னலை ஓப்பன் பண்ணி தம்மடிக்கலாம்னு சொல்லிட்டு பத்த வைக்க போகும்போது மழை அடிச்சு பெஞ்சிட்டு இருக்குது. இவரோட ரூம் ஜன்னல்லேருந்து வெளியே பார்த்தா இவங்களோட வாசல் தெரியுமாங்க, அங்கே தான் இவரோட பைக் வெளியே நின்றுட்டுருக்கு. அந்த பைக் மேலே யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்குறாங்க அந்த கொற்ற மலையில். இவருக்கு பார்த்த உடனேயுமே கையும் உள்ள காலும் உள்ள கையில் வச்சிருந்த அந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு மெதுவாக எட்டி பார்த்துருக்குறாருங்க. சரியாக தெரில, யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்குறாங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் யாருன்னு தெரில. இப்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பால்கனியில் வந்து நின்று பார்த்தா இவர் லிஃப்ட் கொடுத்தார் இல்லையா அந்த அக்கா, அந்த ஆத்மா இவர் பைக் மேலே உட்கார்ந்துருக்குதுங்க. இதை பார்த்த உடனேயுமே கிருஷ்ணாவுக்கு தூக்கி போடுதுங்க. இப்போ கிருஷ்ணாவுக்கு கையும் உள்ள காலும் உள்ள ஒரு மாதிரி அந்த மலையில் ஒரு மாதிரி விரைச்சி போய் நிற்கிறாருங்க. இவர் அந்த ஆத்மாவே பயந்து போய் ஒரு மாதிரி கண்ணை முழிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்துருக்கிறாருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே குனிஞ்சிருந்த அந்த அக்கா திடீர்னு கழுத்து தூக்கி மேலே பார்த்துருக்குறாங்க. கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இவரை பார்த்துருக்குறாங்க. இவர் மேலே நிற்கிறாருங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும், கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு மாதிரி முறைச்சி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓடி வந்துருக்கிறாருங்க. உள்ள வீட்டுக்குள்ளே ஓடி வந்து கதவு மூடிட்டு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பைரவர் மந்திரம் இருக்குமாங்க, அந்த பைரவர் மந்திரத்தை எடுத்து வாசித்துக்கிட்டு இவரோட ரூமில் உட்காந்து சாமியை கும்பிட்டுட்டு பைரவா பைரவான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சாமியை கும்பிட்டுட்டு தூக்கமே இல்லையா அவருக்கு. மழை வேற வெளியே கொட்டுற மழை, இப்போ கீழே போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமாங்கிற ஒரு மைண்டு வேறு, ஏன்னா தங்கச்சி பாப்பா வேறு இருக்குது, தங்கச்சி எதுனா பயந்துருமோ இல்லை அப்பா அம்மாவே பயந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஆனால் இவருக்கு வேறு வழியும் தெரில, என்ன பண்ணுறதுன்னே தெரில. மறுபடியும் இவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா இவரோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிருக்குதுங்க. ஏரியாவில் ஃபுல்லாக கரண்ட் போச்சு. இவங்க வீட்டில் இன்வெர்ட்டரும் கிடையாது, இவரோட ரூமில் மெழுகுவர்த்தியும் கிடையாது. பாவம் இல்லைங்க, கிருஷ்ணாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. லிட்ரலி அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. பைரவா பைரவா பைரவர் பைரவர்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போது கரண்ட்டு போனதுக்கும் அதுக்கும் வெளியே பெஞ்சிகிட்டு இருக்கிற மழை சத்தமும் இடி சத்தமும் மட்டும்தான் கேட்குது. வீடே இருண்ட வீடாக இருக்குதுங்க. அந்த மின்னல் வெளிச்சத்துக்கு மட்டும் அப்பப்போ லைட்டாக வெளிச்சம் தெரிஞ்சு தெரிஞ்சு போகுதாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெட்டில் இருக்கிற போர்வையை எடுத்து மூஞ்ச பொத்திட்டு படுத்து தூங்கியிருக்கிறாருங்க. தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாருங்க, ஆனால் அவருக்கு தூக்கம் வருமா
அந்த சூழ்நிலையில் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாருக்காவது தூக்கம் வருமாங்க. இந்த மனுஷன் ஒரு மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு கண்ணை மூடிட்டே இருந்திருக்கிறாரு. யாரோ ஒருத்தர் போர்வையை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க கீழே. இவர் பொத்தியிருந்த போர்வை கீழே யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி தான் இருந்திருக்கு. இவர் மறுபடியும் தூக்கி மூஞ்சில போட்டு படுத்திருக்கிறாரு, மறுபடியும் இழுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த போர்வையே காணுமாங்க, யாரோ இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த இருட்டில் கண்ணும் தெரில அவருக்கு. ஃபோனும் சுவிச் ஆஃப், மெழுகுவர்த்தி கிடையாது, டார்ச்சு கிடையாது, எந்த விதமான ஒரு பேக்கப்பும் கிடையாது இவரோட ரூமில். இப்போ பயந்துக்கிட்டே போர்வை வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டு தலகாணி எடுத்து மூஞ்சில் வச்சு அமுக்கிக்கிட்டு படுத்திருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே குப்புறப்படுத்து தலையில் அப்படி தலகாணி வச்சு அமுக்கி படுத்திருக்கிறாருங்க. இவரோட கட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வயர்கட்டில் தான். இந்த வயர்கட்டில் யாரோ ஆட்டுறாங்களாங்க, பிடிச்சி ஆட்டியிருக்கிறாங்க. இவரை லிட்ரலி தெரியுது இவருக்கு வந்து, ஏன்னா அந்த வயர்கட்டில் கீழே ஒரு போர்வை போட்டு அது மேலே ஒரு படுத்திருக்கிறாரு, மேலே தலகாணி வச்சிருக்கிறாருங்க. அந்த வயர்கட்டில் ஆடுதாங்க, ஒரு மாதிரி டம 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 டம்னு ஆடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கிருஷ்ணாவால் தாக்கு பிடிக்க முடியல, இதுக்கு மேலே என்ன வந்தாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி இருக்கிறாருங்க. எந்திரிச்சு ஓடி வந்து கதவை ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஓப்பன் ஆகவே இல்லையா. வெளியே யாரோ க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க கதவை. ஆட்டி ஆட்டி பார்த்துருக்கிறாரு, கத்துறாரு, உடைக்கிறாரு, அப்பா அப்பா அம்மா அம்மான்னு சொல்லி அந்த இருட்டு ரூம்குள்ளே அவருக்கு கண்ணே தெரில. இப்போ அவருக்கு பின்னாடி ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்குதுங்க. அவரோட ரூம்குள்ள ஒரு கொலுசு சத்தம். அமைதியாக இருக்கிறாரு, கொலுசு சத்தம் கேட்குது. இப்போ இங்கே ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ நடந்து போகிறாங்க. எனக்கு கண்ணு தெரில, ஆனால் இருட்டுக்குள்ளே காது கேட்குது. எங்கனக்குள்ள அந்த சத்தம் கேட்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஆரம்பிச்சிருக்குதுங்க. இங்கே ஆரம்பித்து அந்த கொலுசு சத்தம் அப்படியே போயிருக்குதுங்க, இங்கே வரைக்கும் வந்திருக்குதுங்க. இங்கே தான் அந்த பால்கனி டோர் இருந்திருக்குது. வெளியே போய் அந்த தம் அடிக்கிறதுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணார் இல்லையா, வெளியே போய் பார்த்தார் இல்லையா, அந்த பால்கனி டோர் வரைக்கும் கேட்டிருக்குது. இப்போது அந்த பால்கனி டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க. யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க, உள்ளறியுதுங்க. அப்போ கூட அந்த பால்கனி டோர் ஓப்பன் ஆகுறது இவருக்கு தெரியுதுங்க. மின்னல் வெட்டுறதுனால அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் வெளியே இருக்கிற கொஞ்சம் லைட்டு வெளிச்சத்துக்கு லைட்டாக தெரியும் இல்லையா, டோரை ஓப்பன் பண்ணால் தெரியும். அதில் இந்த பால்கனி ஓப்பன் பண்ணோடனையும் அங்கிட்டு மலைலாம் உள்ளே தெரிக்குது. இந்த மலை தண்ணிலாம் உள்ளே தெரிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குதுங்க. என்னடா அது, பால்கனி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அது வெளியே போகுதா, இல்லை அது என்ன இவர்கிட்ட கன்வே பண்ண வருதுன்னு இவர் புரியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் அறியாமலே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த பால்கனி டோர்கிட்ட. பால்கனிக்கு வெளியேவும் வந்துட்டாரு, கொற்ற மலையில் நனைஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்துருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பால்கனி சுவத்து மேலேயே ஏறி இருக்கிறாருங்க. இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதாவது மேலே இருந்து இவர் கீழே குதிக்க போகிறார். ஏன்னா இவருக்கு பக்கத்தில் அந்த அக்கா நிற்கிறாங்க. இவருக்கு தெரியுது, இவர் சைடு கண்ணில் இல்லைங்க, இவருக்கு நேராகவே தெரியுது. இவங்க இவருக்கு பக்கத்தில் அந்த அக்கா நிற்கிறாங்க. அந்த பால்கனியோட சுவத்தில் மேலே ஏறி தான் அவங்களும் நிற்கிறாங்க, இவரையும் ஏற வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த அக்காவை பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே கண்ணு கட்டுறாங்க, குதிங்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இவரும் குதிக்க போகிற நேரத்தில் இவங்க ஏரியாவில் ஸ்ட்ரீட் டாக் சொன்னேன் இல்லையாங்க, ஒரு மூணு டாக் இவர் போகும்போது கூட வழிமறைச்சு கத்திக்கிட்டு இருந்துச்சுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மூணு நாய்ங்களுமே தெருநாய்ங்களுமே ஓடி வந்து மேலே பார்த்து இவரை பார்த்து கத்தியிருக்குதுங்க. அதுங்க கத்துன கத்தில் அந்த ஏரியாவில் இருந்த எல்லா நாய்ங்களுமே, பக்கத்து ஏரியாவில் இருந்த நாய்ங்க எல்லா நாய்ங்களுமே கத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. மலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இப்போ அந்த ஏரியாவில் இந்த நாய்ங்க கத்துகிற சத்தம் அதிகப்படியாக கேட்டிருக்குதுங்க. நம்ம ஏரியாலேயே நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம், 12 மணிக்கு மேலே டாக்ஸ்லாம் குலைக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு எப்படி கேட்கும் சத்தம், அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக கேட்டிருக்குது. இந்த சத்தத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. இவருக்குமே ஏதோ ஒரு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக்காக இருக்குதுங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த அக்கா இல்லை, அங்கே நின்றுட்டு இருந்தவங்க இல்லை, மழை நின்றுச்சு, கீழே எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க, கரண்ட் வந்துருச்சு, நான் இங்கே இன்னும் கத்திக்கிட்டே இருக்குதுங்க. கிருஷ்ணாவுக்கு இப்போ தாங்க சுயநினைவே வந்திருக்குது. ஆனால் அவருக்கு தெரியுது என்னென்ன நடந்துகிட்ருக்கு, இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட மனசு சொல்லுது. ஆனால் அவரோட அறிவு கேட்க மாட்டேங்குது, அது வேறு மாதிரி ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்குற மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு. இப்போ மேலே நின்றுட்டு இருந்தவர் கீழே பார்த்து பயந்து, ஏன்னா கொஞ்சம் ஹைட்டு தானாங்க, கீழே விழுந்தால் செத்துலாம் போக மாட்டார், ஆனால் கை கால் உடஞ்சி ஒருவேளை மண்டையில் அடிபட்டு அவர் என்ன நிலைமைக்கு வேணாலும் போகலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூணு திருநாய்களையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருக்குறாருங்க, அழுதுருக்கிறாருங்க. ஒருவேளை அந்த மூணு நாய்ங்களும் வரலை அப்படின்னா கிருஷ்ணாவுக்கு அன்றைக்கி நைட்டு என்ன வேணாலும் நடந்திருக்கலாமா. ஸோ சாமி கும்பிட்டுட்டு, நீ பைரவா, நீ தான் இந்த ரூபத்தில் வந்து என்னை காப்பாற்றிருக்குன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இவருக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாகவே இருந்திருக்குது. அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இவர் கீழே போய் பார்த்தா கீழே லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அவங்க அப்பா அம்மாவும் தூங்கவே இல்லையாங்க, ஹால்லேயே உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க.
ஏதோ எனக்கு தப்பாக இருக்குது, ஏதோ எனக்கு தப்பாக படுது, ஏதோ எனக்கு உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே அவர் இன்னுமே குழம்பிக்கிட்டு கீழே தான் உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க. ஏன் கரண்ட்டு போச்சு, மேலே அவன் ரூமில் வந்துட்டு பேக்கப் எதுனா இருக்கான்னு தெரியலடி, போய் நான் வேணால் பார்க்கட்டுமான்னா எங்கே தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் எங்கே டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே இவர் கீழே வந்து அவங்கள பார்த்ததுக்கப்புறமா அழுதுகிட்டே ஓடி வந்து அவங்க அப்பா இவரை கட்டிப்பிடிச்சி என்னப்பா ஆச்சு, என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நான் வரும்போது நடந்தது, போகும்போது இவங்களை ட்ராப் பண்ணேன்ப்பா, யாருன்னே தெரிலப்பா, அவங்க வந்து இந்த மாதிரி மேலே வந்தாங்கப்பா, கீழே பார்த்தேன்ப்பா, கீழே அவங்க மறுபடியும் என் பைக்கில் தான்ப்பா உட்காந்து வந்துச்சு அந்த உருவம், மேலே வந்து என்னை குதிக்க சொல்லிச்சுப்பா, பைரவர் தான்ப்பா என்னை காப்பாற்றினாங்க, இந்த மூணு டாக்ஸ் மட்டும் இல்லைன்னா நான் எனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்குமான்னு சொல்லும்போது அவங்க அப்பா திட்டிருக்கிறார், ஏண்டி நான் அப்பயே சொன்னேன்ல எனக்கு ஏதோ உறுத்தலாக இருக்குது கிருஷ்ணா மூணு பேருமே தூங்கலை, அவங்க தங்கச்சி மட்டும் தான் தூங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு ஓகேப்பான்னு சொல்லிட்டு இவங்களுமே மறைச்சிடுறாங்க. அவங்க தங்கச்சி காலில் வெளியே வந்து பார்க்கும்போது மூணு பேரும் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கிருஷ்ணாவை கூப்பிட்டுட்டு கருப்பசாமி கோயிலுக்கு போய் மந்திரிச்சிருக்கிறாங்க. மந்திரிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் நல்லா தாங்க போயிருக்குது. கிருஷ்ணா வேலைக்கு போகலை, லீவ் போட்டு வீட்டிலே தான் இருக்கிறார், ஒரு வாரம் லீவ் போட்டார். கிருஷ்ணாவுக்கு ஏன்னா மைண்டு சரியில்லை, அவரால் வெளியே போக வேணாம், அவருக்கா எப்போ தோணுதோ அப்போ போகட்டும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னனால அவருமே லீவ் போட்டு வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கிறாருங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் நைட்டு ஒரு 12:30 இருக்குமாங்க, இவரோட டோரை யாரோ நாக் பண்ணியிருக்கிறாங்க. கிருஷ்ணா தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாரு, யார்றாது, இன்னும் மணியை பார்க்குறாரு, மணி 12:30 ஆகுது, இந்நேரத்தில் யார் கதவை தட்டுறது, ஒருவேளை அப்பாவாக இருப்பாரோன்னு சொல்லிட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவரோட தங்கச்சி சுடிதார் போட்டு எங்கேயோ கிளம்பி நிற்கிற மாதிரியே நிற்கிறாங்க. ஏய் என்னடி அன்டைமில் வந்துட்டு 12:30 இப்படி கிளம்பி நிற்கிற, தூங்கலையா நீ, எங்கேயும் வெளியே கிளம்புறியா, அப்பா அம்மா எல்லோரும் எங்கேயும் வெளியே போகிறீங்களா, என்னை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நா அதெல்லாம் கிடையாது, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும், சரியா, என்கிட்ட மறைக்கிறியான்னு சொல்லி கேட்டேன்னு, அப்பா உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னார், நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்குற, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லும்போது இருணான்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே வந்துருக்குறாங்க. ரூம்குள்ளே கட்டிலில் வந்து உட்காந்து, அண்ணா இதெல்லாம் நீ நம்புறியா, உன்னோட மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம், ஆலோசினேஷனாக இருக்கும்னா, நீ வந்து அரண்மனை 4 படத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிற, ஆல்ரெடி உனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேறு நடந்திருக்குது, இது எல்லாத்தையும் நீயாவே கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஒருவேளை அவங்க ரிட்டர்ன் வரும்போது வேறு யாராச்சும் கூட இருக்கலாம்ல, மழை பெய்யும்போது உன்னால் ரோடே சரியாக பார்க்க முடியலங்கிற, அவங்க முகத்தை மட்டும் நீ எப்படி சரியாக பார்த்துருப்ப, இதெல்லாம் சுத்த போயினா அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. இவருக்கு கோபம் வருது, இங்கேப்பா எனக்கு நடந்தது உண்மை, ஒருவேளை அங்கே நீ சொல்கிற மாதிரி நான் அந்த அக்காவை பார்க்கலனாலும் இங்கே பார்த்தேன், நம்ம வீட்டில் மழை பெய்யுது, நான் பால்கனியில் எட்டி பார்க்கும் அவங்க என்னோட பைக்கில் தான் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்கியூவே போதுங்க. இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ வேணால் என்னை அங்கே கூட்டு போய்ப்ப அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி சொல்லியிருக்கிறாங்க. அறிவு இருக்குது அவனுக்கு, நைட்டு 12:30 வந்துட்டு அங்கே கூட்டு போங்கிற, அதெல்லாம் முடியாது, நீ போய் படுத்து தூங்கு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நீ வந்து பயந்துட்ட, நீ சரியான பயந்தாங்கலிடா, ஆலோசனேஷனுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிற, நாளைக்கு உனைய நம்பி, ஏன்னா கிருஷ்ணாவோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு அவங்களோட அக்காவை தான் இவர் லவ் பண்ணிகிட்ருக்கிறாரு கிருஷ்ணா, வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆனால் கிருஷ்ணாவோட தங்கச்சிக்கு தெரியும், ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டோட அக்காவை தானே லவ் பண்ணுறாரு, ஸோ அவங்கக்கிட்ட போய் நாளைக்கு நான் சொல்கிறேன், நீ இதனால தான் வந்து லீவ் போட்டியா, நான் கூட உனக்கு உடம்பு இல்லைன்னு நினச்சேன், அவங்களுமே உடம்பு இல்லைன்னு நினச்சிட்டு தான் உனக்கு ஃபோன் போட்டாலும் நீ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் சொல்லிடுறேன், நீ சரியான பயந்தாங்கள்டான்னு சொல்லும்போது இவருக்கு ஈகோ கிளாஷ் ஆகி, சரி ஓகே நான் கூட்டு போகிறேன் வா, அப்பாவையும் கூப்பிடு, அப்பா நீ நான் மூணு பேர் போகலாம் சரியா அப்படிங்கும்போது, டேய் லூசு அப்பாவை எதுக்குடா கூப்பிட்ற, இந்த நேரத்தில் வந்து நான் முதல்ல உன்னை வந்து கூப்பிட்டதுக்கே என்னை போட்டு அடி அடின்னு அடிப்பார், ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்க தங்கச்சியை கூப்பிட்டுட்டு நைட்டு 12:30 பைக்கில் தனியாக எந்த இடத்துல அந்த அக்காவை ஏற்றினாரோ அதே பைபாஸில் போய் இப்போ நிற்கிறாங்க தங்கச்சியும் அண்ணனும். என்னடா நீ சொல்கிற மாதிரி இங்கே யாருமே இல்லையே, கண்ணு கட்டுற தூரம் லாரியும் பஸ்ஸுமாக தான் போயிட்டுருக்கு பைபாஸில், யாரையும் பார்த்துட்டு வந்து புருடா விடுறியா, உண்மையிலே இங்கே ஏற்றுனேன்னு சொல்லிட்டு மரணமாக கலாய்ச்சிருக்கிறாங்க தங்கச்சி. இப்போ சொல்கிறாரு இல்லை நான் இங்கே தான் ஏற்றுனேன், சரி நீ எங்கேயே இறக்கி விட்டேன்னு சொன்னால அங்கே அங்கே பக்கத்தில் எதுவும் வீடு இருந்துச்சா, வீடு இல்லை ஆனால் தூரத்தில் ஏதோ லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அன்றைக்கி நான் அவசரமாக படத்துக்கு போனனால கவனிக்கலை, சரி வா இப்போ போய் பார்க்கலாம், இங்கே பார் உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிருந்ததே பெரிய விஷயம், நீ வாத்தாயி முதல்ல வீட்டில் போய் அப்பா எந்திரிக்கிறோம்னா நீ போய் படுத்துங்கு, நானும் போய் தூங்குறேன்னா இல்லை இல்லை நீ கூட்டு போ, நான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, இன்னொரு என்ன ஒரு 3 கிலோமீட்டர் தானே வா போயிட்டு வந்துடலாம்னு இவர் கூப்பிட்டு போயிருக்கிறாருங்க. அன்டைமில் இறக்கி விட்ட இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் லைட் எரியுதுங்க. சரி வா என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்குதுங்க அந்த பொண்ணு.
ஏய், உனக்கு பயம் இல்லையா, இல்லை பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறியாடி, எதுக்குடி இப்போ உள்ளே கூப்பிடுற, சண்டை போட்டுருக்குறாருங்க அந்த இடத்துல. நானாக தான் அரைஞ்சிருப்பேன், ஆனால் அவர் சண்டை போட்டிருக்கிறாரு. இங்கே பாரு, இதெல்லாம் தப்பு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, இவங்க ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க. அதையும் மீறி அந்த பொண்ணு திடு திடுன்னு ஓடி இருக்குதுங்க அந்த இடத்த நோக்கி. ஏய், ஓடாதடி ஓடாதடி வைஷுன்னு சொல்லிட்டு வெறும் பின்னாடியே ஓடி இருக்கிறாருங்க. கிருஷ்ணா பின்னாடியே ஓடி போய் உள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இப்போ கிருஷ்ணாவுக்கு வேற வழியே கிடையாது, ஏன்னா அவங்க தங்கச்சி வைஷு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் வேற வழி இல்லாமல் உள்ளே ஓடி இருக்கிறாருங்க. வெமா உள்ளே ஓடி போய் பார்த்தா அவங்க தங்கச்சி அங்கே இல்லை, வைஷு அங்கே இல்லை. இவர் ஓடி வந்தது ஒரு சுடுகாடு, சுடுகாட்டோட அந்த இதாங்க, ஆர்ச்சாங்க அது. சுடுகாடும் இடுகாடும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியா. அந்த லைட்டு வெளிச்சம் தான் அன்னைக்கு இவர் வெளியேந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குது. அந்த இடத்துல தான் அன்னைக்கு அந்த ஆத்மாவையும் இறக்கி விட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு இவரோட தங்கச்சியும் இதே இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துருக்குது. இவர் சுத்தி முத்தி தேடுறாரு, அவங்க தங்கச்சி எங்கேயுமே இல்லை. இப்போ இவருக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குதுங்க, ஏன்னா இவர் வீட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும், அதையும் மீறி இவங்க தங்கச்சி சொன்னனே வைஷு இங்கே வரவேணா வரவேணாம்னு சொன்னு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அந்த இடத்துல நின்று தேட ஆரம்பிச்சிருக்க யாருமே இல்லை. பொதுவாக சுடுகாடு இடுகாட்டில் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்களாம், ஆனால் அங்கே யாருமே இல்லை. அது ஒரு மாதிரி பராமரிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி இருந்திருக்குதுங்க. அந்த 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 சுடுகாடு இடுகாடும் ஒரு மாதிரி பராமரிப்பு இல்லாமல் வந்திருக்குது. ஒரு மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க, ஒரு அனோயிங் சவுண்டு கேட்டிருக்குதுங்க. யாரோ பாட்டு பாடுற சத்தம், கொலுசு சத்தம், மல்லிகைப்பூ வாசனை, கிட்டத்தட்ட எல்லாமே எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாரு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது, பயந்துருக்கிறாரு எல்லாத்தையுமே பார்த்து. இப்போ போன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு போன் போடுற கண்டி எடுக்கிறாரு. போன் வந்து நாற்று செப்பிலே இருக்கு அவங்க அப்பாவுக்கு. இவர் நின்றுட்டு இருக்கும் போது அந்த பின்னாடி இந்த மண்ணும்பாங்க இல்லையா, இடுகாட்டில் வந்து மண்ணில் தான் புதைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மணலில் வந்து நடந்தாலே ஒரு சத்தம் கேட்குமாங்க. அதுல யாரோ ஒருத்தர் ஓடி வந்திருக்கிறாங்க, கொலுசு சத்தத்தோட, கொலுசு சத்தத்தோட வேமா ஓடுற சவுண்டு கேட்டிருக்கு. இவருக்கு காதில் கேட்டுட்டு பின்னாடி திரும்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்கிறாரு. என்னடா இதுன்னு சொல்லி பார்க்கும்போது கையை பார்த்தா அந்த தாயத்து இல்லைங்க. இவர் அந்த கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு கருப்பு கயிறு மாதிரி ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. அந்த கருப்பு கயிறு இவர் கையில் இல்லை. அதுவுமே இவர் தங்கச்சியோட அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது எப்போ அது கலண்டுச்சு எங்கே விழுந்துச்சுன்னு அவர் தெரியலையாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் மேலே பாஞ்சு வந்து அடித்த மாதிரி இருந்திருக்குது, மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாரு. எந்திரிச்சா கனவு அவருக்கு இல்லை, அவர் தங்கச்சிக்கு வைஷுக்கு கனவு வந்து கத்திருக்கிறாங்க. வைஷுவோட கனவுல தான் இது எல்லாமே நடந்திருக்குது. வைஷுவே அவங்க அண்ணனை கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியும், அந்த இடத்துல வைஷு தொலைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அண்ணன் கிருஷ்ணா வந்து இந்த மாதிரி ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரியும் கனவு வந்து அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. கிருஷ்ணாவோட அப்பாவும் அம்மாவும் எந்திரிச்சு போய் பார்க்கும்போது என்னாச்சுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சுப்பா. எப்போ? நைட்டு 1:30 நடக்குது இது. 1:30 கனவு கண்டு அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க கனவுல. இவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கேம்மா, நான் எதுக்கும் மேலே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன், அந்த கேட்டை தாங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. இவங்க வீட்டில் எப்படின்னா இவங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போகுமா, அது மேலே போனால் தான் அவர் ரூமுக்கு ஏற முடியும். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மெயின் கேட் இருக்கும் இல்லையா, வெளியேவும் மெயின் கேட் தெரியும் இல்லையா, அதில் கிருஷ்ணாவோட பைக் இல்லை. ஸோ இப்போ கிருஷ்ணாவோட அப்பா மேலே போய் பார்த்துருக்கிறாரு. மேலே அவரோட ரூமுமே ஓப்பனில் இருந்துருக்குது, டோரும் ஓப்பனில் இருந்துருக்குது, கிருஷ்ணாவும் வீட்டில் இல்லை. அப்போது கிருஷ்ணாவோட தங்கச்சி வைஷுவோட கனவில் வந்தது எல்லாமே உண்மை. இப்போ கிருஷ்ணாவோட அப்பா அவரோட எக்ஸலை எடுத்துகிட்டு வேமா போயிருக்கிறாருங்க, பைபாஸில் போயிருக்கிறாரு. அந்த இடத்துல அவரோட கருப்பு கயிறு கீழே கிடக்குது. எங்கே போய் நிப்பாட்டினு சொல்லிட்டு ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவாங்க இல்லையா, மந்திரிக்கு போகும்போது வந்து சாமிகிட்டையும் அப்பா கிட்டையும் நான் இங்கே தான்ப்பா நிப்பாட்டினேன், இந்த போர்டுக்கு பக்கத்தில் தான்ப்பா நிப்பாட்டினேன். அந்த போர்டு கிட்டக்க ஒரு கருப்பு கயிறு கீழே ரோட்டில் கிடக்குது. அது வேறு யாரோட கயிறு இல்லை, கிருஷ்ணாவோட கயிறு. அந்த கருப்புசாமி கோயிலில் மந்திரிச்சு கட்டின கயிறு. இவர் முதல்ல அந்த அக்காவை, அந்த ஆத்மாவை பிக்கப் பண்ண இடத்துல அவங்க அப்பா எடுத்துருக்கிறாரு. இப்போ அவங்க அப்பாவுக்கு இன்னும் ஒரு மாதிரி பதட்டமாகி அங்கேருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் போட்டு, அருப்புக்கோட்டையில் இருக்கிற அவங்க மாமா கிருஷ்ணாவோட மாமாவுக்கும் ஃபோன் போட்டு எல்லாரையுமே வர வச்சிருக்கிறாரு அந்த இடத்துக்கு. எக்ஸாக்டாக எந்த இடங்கிறது தெரிலங்க, இங்கேனாலும் போர்டுன்னு சொன்னார். அங்கே போகிற வழியில் பாதி இடத்துல இறக்கி விட்டு போயிருக்கிறாரு. முக்காவாசி இடம் அந்த மாதிரி இடமா தான் இருக்குமாங்க, அதாவது இடம் காடு அந்த மாதிரி தான் இருக்குமா. பில்டிங் பார்க்குறதே கஷ்டமா, ஊர் உள்ளுக்குள்ளே போகிற வரைக்குமே, சிட்டிக்குள்ளே போகிற வரைக்குமே. அருப்புக்கோட்டையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு சொன்னார். இவங்க தேடாத இடமே கிடையாதுங்க. ஃபைனலி கிருஷ்ணாவோட மாமாவுக்கு ஒரு கால் வருது. ஏன்னா கிருஷ்ணாவோட மாமா அருப்புக்கோட்டையில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸராங்க. எப்போ கால் வருதுன்னா விடிய காலையில் 5:00, கிட்டத்தட்ட 3:30. 1:30 அவங்க அப்பா எந்திரிச்சிருக்கிறாரு. அவங்க பொண்ணோட அலறல் சத்தத்தில் அவங்க கனவு கண்டது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சது 2:00. அதாவது அவர் தேடி வெளியே அலைஞ்சிருது 2:00. இவங்க மாமாவுக்கு ஃபோன் போட்டது 2:00 தான். கிட்டத்தட்ட 3:00 தேடி இருக்கிறாங்க, எங்கேயுமே கிடைக்கல.
ஒரு ஃபோன் வருது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த மயானத்துலேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு, யாருன்னே தெரியலங்கய்யா. இப்போ கிருஷ்ணாவோட மாமா சொல்கிறாரு, நீ அங்கே நீங்கள் அவனை பத்திரமா பார்த்துக்கங்க, அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஒன்று வெளியே நிற்கிதுங்க ஐயா, வண்டி நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்குது கிருஷ்ணா தான் அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாருங்கிறதே அப்போ தான் இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே கிருஷ்ணாவோட அப்பா மாமா எல்லாருமே கிளம்பி போய் அங்கே போய் பார்த்தா கிருஷ்ணா மயக்கம் போட்டு கிடந்திருக்கிறாருங்க. மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறமா கிருஷ்ணா அவங்க அப்பாவை பார்க்குறாரு, வயசு நல்லா இருக்காளாப்பா, அவளுக்கு எதுவும் ஆகலை, என்ன கூட்டு போனதே அவள் தான்ப்பா, சாரிப்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லப்போன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாருங்க மயக்கத்துலேருந்து எந்திரிச்ச உடனேமே. இப்போ அவங்க அப்பா அவரை காம் டவுன் பண்ணி, அப்பா எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா, உனக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது, உன் தங்கச்சியோட கனவுல வந்திருக்குது, உன்னை வந்து நம்ம வீட்டிலேருந்து கூட்டு போனது உன் தங்கச்சியே கிடையாது, தங்கச்சி ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறா, நீ வரலை, அது உன்னை வர வச்சிருக்கு சரியா, அது வந்து உன்னை பின்தொடருது, இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம், தயவு செஞ்சு நீ வந்து தைரியத்தை மட்டும் விட்டுறாருன்னு சொல்லி அவங்க அப்பா தான் கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காருங்க. கிட்டத்தட்ட கிருஷ்ணா ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கிறாரு, ஹெவி ஃபீவராங்க, அவரால் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல, நைட் ஆனாலே அலறி அடித்து எந்திரிப்பாராம், யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாராம், நர்ஸை பார்த்தே பேயின்னு சொல்லுவாராம், இந்த மாதிரி அவர் ஒரு பதட்ட நிலையிலே இருந்திருக்கிறாருங்க. மூணாவது நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க அப்பாவும் மாமாவும் காரில் கூட்டு வந்திருக்கிறாங்க கிருஷ்ணாவை. வர வழியில் ரோட்டில் ஃபுல்லாக போஸ்டர் இருக்குதுங்க, 5வது ஆண்டு நினைவு அஞ்சலி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரை பார்க்குறாரு கிருஷ்ணா. வண்டியை நிறுத்த சொல்கிறாரு, கீழே இறங்கி ரொம்ப நேரமாக அந்த போஸ்டரே பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பாவும் மாமாவும் வந்து கேட்குறாங்க, என்னப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது கையை காட்டியிருக்கிறாருங்க. அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டரில் இருக்கிற துர்கா அப்படிங்கிறவங்களை தான் இவர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி இவ்வளோ பெரிய அமானுஷ்யத்தில் மாட்டியிருக்கிறாரு. அந்த துர்காங்கிறவங்க இறந்து போய் 5 வருஷம் ஆச்சு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து, உங்களை நான் இந்த ஏரியாலே பார்த்ததில்லை, நீங்கள் எந்த ஊர் எந்த ஏரியாக்கான்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த ஊரில் தான் 5 வருஷமாக இருக்கிறேன், ஆனால் நீ தான் உனே தான் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இல்லையா. அப்போது துர்கா இறந்து 5 வருஷம் ஆகுது, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா பையனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, அவங்க ஆத்மாவை சாந்திப்படுத்தணும்ல, அவங்க வீட்டில் என்ன நிலமன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது அவங்க அப்பாவோட கடமைன்னு சொல்கிறத விட அவங்க அப்பா எப்பேற்பட்டவருங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கோம். பைக்லேருந்து வந்து புள்ள கீழே விழுந்ததுக்கே நைட்டு முழுக்க தூங்காமல் மனசு ஊர்த்தி இருக்குது அவருக்கு, இதை சும்மா விடுவாரா, அவங்க மாமா மூலயமா அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எப்பயுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போவாங்களாங்க துர்கா, ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு 2-3 பேர் தானா உள்ளூருக்குள்ளேயே. திருச்செந்தூர் போயிட்டு ரிட்டன் ஊருக்கு வரும்போது துர்கா பைபாஸில் வண்டியிலேருந்து இறங்கியிருக்கிறாங்க, பஸ்ஸு வந்து உள்ளே ஊருக்குள்ளே போகாது, இங்கே இறங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சி தான் உள்ளுக்குள்ளே வரணுமாங்க அருப்புக்கோட்டைக்கு. டவுன் பஸ் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லாரிக்காரன் வந்து இடித்து அந்த இடத்துல ஸ்பாட் அவுட்டாங்க துர்கா. அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாங்க, வீட்டுக்கு ஒரே பொண்ணு துர்காங்கிறனால அவங்களால அதை ஏற்றுக்க முடியலை, அந்த அதிர்ச்சியிலேயே அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கிறாரு. துர்காவோட அப்பாவுமே இறந்துட்டனால அஸ்தியை வந்து இவங்க ராமேஸ்வரத்தில் தான், ஏன்னா ராமேஸ்வரம் அங்கேருந்து பக்கமாக அருப்புக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் பக்கமாக ராமேஸ்வரத்தில் தான் கரைக்கணும்னு அவங்க அப்பா வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் அவருமே இறந்து போன காரணத்தினால அஸ்தியுமே இன்னும் கரைக்காமல் வீட்லேயே வச்சுருந்துருக்குறாங்க. இப்போது கிருஷ்ணா அவங்க அப்பா அவங்க மாமா அந்த துர்கா அவங்களோட அம்மா இறந்து போனவங்களோட அம்மா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இவங்களோட கார்லேயே ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அஸ்தியை கரைச்சிட்டு திதியை கொடுத்துட்டு அவங்கள வணங்கிட்டு இதோட என் பையனோட வாழ்க்கையிலேருந்து போயிருமான்னு சொல்லி அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிட்டு அங்கேருந்து வந்த உடனேமே இவரை கூப்பிட்டு போயிட்டு இவங்க குலதெய்வம் கோயிலில் மொட்டை போட்டு பொங்கல் வச்சு கருப்பசாமி கோயிலுக்கு மறுபடியும் கூப்பிட்டு போய் மந்திரிச்சு தர்காக்கு கூப்பிட்டு போய் இவரை ஓதி விட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்குறாங்க. இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா தான், இதுக்கு நடுவுலேயே இவரோட ஃப்ரெண்ட் அகிலன் இருக்கார் இல்லையா, அவருமே வந்துடுறாரு, அவர் இவர் கூடையே தான் இருந்திருக்கிறாரு, ஃபுல்லாகவே இவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே அவர் தானாங்க, அவங்க அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டு தான் இவருக்கு எப்படி சொல்கிற இந்த மாதிரி ஒரு உடஞ்சி போன நேரத்தில் ஒரு 2 கையாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் கும்பிட்ட பைரவருமே இவரை கைவிடலை. சொல்லப்போனால் அந்த கதையை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் யார் யாராலெல்லாம் அவர் காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிறது, இதை அவரே சொல்ல சொன்னார். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்ச நாள் ஒரு வாரம் 2 வாரம் போக போக இவர் நார்மல் ஆகிட்டாருங்க. இவரோட ஆள் இவர் லவ் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா அவங்க, அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட் அகிலன், இவங்க அப்பா இவங்க அம்மா எல்லாருமே இவரோட உலகத்தை அப்படியே மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட குடும்பமே சேர்ந்து மாற்றிருச்சுன்னே சொல்லலாமா. இவர் அந்த அதிர்ச்சியிலேருந்துமே வெளியே வந்துட்டார். இவர் அன்டைமில் இதுக்கப்புறம் அந்த பைபாஸ் சைடு போகிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நைட் ஷோ போகிறதே கிடையாதாங்க, இவர் மட்டும் கிடையாது அகிலனுமே அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறது கிடையாதான். இந்த ஸ்டோரியிலேருந்து உங்ககிட்டலாம் ஒரு விஷயத்த சொல்ல சொன்னார், நீங்கள் நைட் ஷோ போங்க, ஆனால் அன்டைமில் தனியாக போகாதீங்க, அதே நேரத்தில் அதாவது இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க, நான் சொல்கிறது இந்த பக்கத்து ஏரியாவில் சிட்டிக்குள்ளேயே இருந்து
நின்றுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற தேட்டருக்கெலாம் போகாதீங்களாம் அவர் சொல்லலை. இந்த மாதிரி பைபாஸை தாண்டி போகணும், ஒரு மாதிரி அமானுஷ்யமான இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சே நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னார். கிருஷ்ணாவும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பார். கிருஷ்ணாவோட தங்கச்சி டெவில்ஸ் கிச்சனோட பெரிய ஃபேன் ஆகிட்டாங்க. ஒரு எப்படி தெய்வ நம்பிக்கையும் கிடையாது, அதே நேரத்தில் அந்த பேய் பிசாசு மேலேயும் நம்பிக்கை கிடையாதுன்னு இருந்தவங்க அண்ணனோட வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் டெவில்ஸ் கிச்சனை ரெகுலராக பார்ப்பாங்களாம். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டோம் இல்லையா, நீலகிரியா ஏலகிரி வீட்டில் பேய் வீட்டில்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களாங்க. அவங்க தங்கச்சியுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்டாக மறுபடியும் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி அமானுஷ்யமான எதனா விஷயங்கள் நடந்துச்சு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். முக்கியமாக மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 100K அடிக்கணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டு சாரி கோஸ்டீஸ், இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் பார் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கி என்னால் போட முடிஞ்சுன்னா 8:30 இன்றைக்கே இந்த ஸ்டோரியை போட்டுருவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் 2ஆம் தேதி அதாவது நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு இந்த ஸ்டோரி வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். இதில் நீ வந்துட்டு அவரையும் வேறு கூப்பிட்டு போகலான்னு சொல்கிறியா, அடி வாங்க வைக்க பார்க்குறியா? நீ வந்தா வா, இல்லைனா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். டேய் சூப்பரே, சொல்லிட்டு வாடா. நானும் இப்போ தான் த்ரில்லிங்காக போயிட்டுருக்கேன்.